ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நிவீஸ் கேலரி. இன்னைக்கு நம்ம ஈஸியாக 5 மினிட்ஸில் எப்படி குடமிளகாய் கறி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையானதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய குடமிளகாயை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன். இதில் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அது நல்லா பொரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட நம்ம நறுக்கி வச்சிருக்க குடமிளகாயும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இதோட நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடுங்க. இதோட கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம 5 மினிட்ஸில் ஈஸியாக குடமிளகாய் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நிவீஸ் கேலரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.